எல்லாரும் கர உயர்த்துறல சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் எழும்பி நின்று என்னால் பிரசங்கிக்க முடியவில்லை. என்னால் ஒரு ஒரு வீட்டிற்கு சாவு வீட்டுக்கு ஜெபிக்க போகும்பொழுது திடீரென்று அதில் அந்த வீட்டில் கதவில் ஒரு தப்பான காரியத்தை, பழைய வீடு போட்டிருந்தவர் ஒரு கட்டையை போட்டிருந்தார்கள். என்ன சொல்கிறது, அந்த ஒரு தடுப்பு, அந்த தடுப்பில் தட்டி கீழே விழுந்து பயங்கர ஸ்ப்ரைன், என்னை ஃபுல் வெயிட் அங்கே விழுந்ததுனாலே நான் கடந்த சில ரெண்டு வாரங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இது மூன்றாவது வாரம். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பிரசங்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வந்திருக்கிறேன். ஒரு நல்ல சொல்லுங்கள். அது மாத்திரமில்ல, ஒரு காரியத்தை நானும் அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஒரு நாளிலே நாகர்கோவில் ஒரு யூத் மீட்டிங், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் நடத்துவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட புதிய மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு கடந்து போகிறேன். அப்பொழுது மோட்டர் சைக்கிளே பாளையங்கோட்டையிலேருந்து போயிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல டிரைவர் இல்லை, அப்போ புதுசாக படிச்சிருக்கிறேன். அப்போது ஒரு மணலில் சிக்கி கீழே விழுந்து கை கால் எல்லாம் ஸ்க்ராட்சு, பயங்கர அடி. அந்த பாஸ்டர் நான் போகிறபடியை கவனித்து எனக்கு எல்லா எண்ணெயெல்லாம் போட்டு ஜோமுனி ஜோமுனி விட்டார். அந்த முகாமில் எழும்பி நான் பிரசங்கிக்க வேண்டியதாக இருந்தது. கஷ்டத்தோடு எழும்பி பிரசங்கித்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் பரிசுத்தாவினம் செய்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இப்போ வயசு 67 முடிஞ்சு 68 ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இது முடியுமா என்று சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்ல வரும்புறேன், என்ன நடந்தாலும் கர்த்தர் மாத்திரம், என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மாத்திரம். ஏன்னால் ஆண்டவர் நம்மை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் அறியாமல் ஒன்றும் நடக்கிறதில்லை. நம்முடைய தலையுள்ள மயிரெல்லாம் என்ன செய்திருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது. அவ இந்த காலவில் நம் உற்சாகத்தோடு காணப்படணும். உங்கள் உற்சாகமும் உங்கள் அலையிலியாவும் தான் இங்கே பிரசங்கத்தை தீர்மானம் பண்ணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் பார்த்து ஜெபித்தேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபித்து கொண்டு வந்த பொழுது ஒரு வசனம் எனக்குள்ள வந்தது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் என்ன செய்யும். அப்போ தேவ பலன் பூரணமாக விளங்கன்னா முதலாவது என்ன இருக்கணும்னா பலவீனம் இருக்கணும். இருக்கிற பலவீனத்தில் தான் தேவன் பூரண பலத்தை கிடை. இன்றைக்கு என்னுடைய சுய பலன் அல்ல, தேவ ஆவியானவருடைய பலன் உங்களை மாற்றுவாங்க. உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை வழிநடத்த போதுமானவர்கள் தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு அறிவிப்பு, புதிதாக வந்து கொண்டிருக்க குடும்பங்கள், என்னாலே நான் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை சந்திக்கணும்னு நினச்சேன், என்னால் முடியாதுன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆகவே இந்த வாரம் விட்டுருங்க, அடுத்த வாரத்தில் மாலை வேளைகளில் நீங்கள் தயவுசெய்து முன்பாக ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு எல்லா குடும்பங்களும், கிட்டத்தட்ட 7 குடும்பங்கள் புதிதாக வந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. அவை நீங்கள் தயவுசெய்து குடும்பமாய் வந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை பெரிய கிரியை செய்வார். நீங்கள் எந்த வித்தியாசமான காரணங்களோடு வந்திருக்கலாம், ஆனால் ஒன்று சொல்கிறேன், தேவ சித்தம் இல்லாமல் இங்கே வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமக்கு சித்தமானவர்களை வரவழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குமா. மாலை விளைகளே அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை வீட்டிலே தான் இருப்பேன். நான் இன்னும் 2 வாரமாவது இதை காலைகளுக்கு நான் ரெஸ்ட் கொடுத்தாகணும். கர்த்தருக்கு சோத்திரம். வெயிட் இருப்பது நல்லது. இப்படி விழும்பொழுது இந்த ஃபுல் வெயிட்டும் அங்கே போகிறதுனால உண்டாகிற பிரச்சனைகளை இது ஒன்று. கர்த்தருக்கு சோத்திரம். ஆகவே நீங்கள் மாலை விளைகளை தயவுசெய்து ஃபோன் பண்ணி பாஸ்டர் டேவிடத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தயவுசெய்து மாலை விளைகளை என்னுடைய வீட்டுக்கு உங்களை கூப்பிடுறேன். வாங்க, டீ தாரேன், உங்களோடு பேச விரும்புகிறேன், உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்த விரும்புகிறேன். ஏதோ அந்நியர்களாக நான் போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. 9 மணி வரைக்கும் நீங்கள் வரலாம். அவள் எந்த டைம் முடியுமோன்னு சில பழைய விசுவாசி எங்களுக்கெல்லாம் டைம் கிடையாது.
உங்களுக்கும் டைம் உண்டு. நீங்களும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தயவு செய்து வாங்க. உங்களுக்காக செபிக்கிற கத்த பெரிய காரியங்களை செய்வார் என்றால் பலவீனங்களும் தேவ கிருபை குறைகிறதில்லை. நான் கீழே விழுந்த மறுநாள் வந்து காலையில் ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்தில் என்னுடைய சபையில் ஒரு அருமையான அம்மா, அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது ஹெல்த்தில் என்று அவரை கூப்பிட்டு செவ்வாய்க்கிழமை, நான் அடிபட்டு வந்து திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை சொன்னேன், இன்றைக்கு காலையில் ஒரு தரிசனம் கண்டேன், சிஸ்டர் நீங்கள் ஹெல்த்தை பற்றி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஆனால் கர்த்தர் உங்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், உங்களுடைய சரீரத்தில் இருக்க பலவீனம் வரப்போகிறது, கவனமாயிருங்கன்னு சொன்னேன். எனக்கு தெரியாது அந்த சாயங்காலத்தில் அவர் எப்போ ஆட்டோவிலேயே போகிற ஆட்கள் போனவர்கள் ஒரு நாள் விடமாட்டார். அன்றைக்கு ஆட்டோவிலிருந்து கீழே விழுந்து தலையில் பயங்கர அடிபட்டு மூணு நாளோ ரெண்டு நாளோ ஆஸ்பத்திரியில் இருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கிருபை குறைகிறதில்லை. பலவீனத்திலும் தேவ பலன் விளங்கும். என் கிருபை உனக்கு என்ன செய்யும்? ஆகவே இந்த காலம் உள்ள தொடர்ந்து நான் பிரசங்கிக்கு முன்பாக எல்லோரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தார மாட்டேன். ஹல்லேலூயா. பாடலாம், பாடுவது ரொம்ப லேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பாடலை விட நானும் வாழ்க்கையின் அனுபவங்கள் வழியாக கடந்து போகும் பொழுது எப்படி ஆகலோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை நமக்கு உண்டாகும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வர போற. ஹல்லேலூயா. ப்ரைஸ் யூ, ப்ரைஸ் யூ, ப்ரைஸ் யூ. ஹல்லேலூயா. உமக்கு சோதரம் ஆண்டவரே, அந்த கிருபையினால் உங்களுடைய ஜனத்தை நிரப்பும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையினால் நிரப்பும். பூரணமாய் விளங்குகிற தேவ பலத்தை அவருடைய பலவீனங்களை கட்டளையிடும். காலமுள்ள பலவீனத்தோடு வந்திருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய பலன் சந்தாராபாதாரியா உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, தேவ பிரசன்னத்தில் உலாவிக்கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தில் உலாவிக்கொண்டிருக்கிறது. தேவ கிருபை நடுவத்தில் உலாவிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தேவை தேவ கிருபை. பணம் அல்ல, வேற எந்த காரியமும் அல்ல, உங்களுக்கு தேவை தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் உணர்ந்து செல்லுங்க. ஆமே, நமக்கு சோதனம். இந்த பாடலை இப்போ ஒரு அடி பாடுபடி கேட்கிறேன். ஓ தேவ பிரசன்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்ன என்று பணிகிறார்களே. ஆமே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே உயர்த்தி பாடுங்க. என்று பணிகிறார்களே பூமியிலே மன்னானனா என் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. பூமியிலே ஒரு விசையா என் நிரப்பிடுமையா என் இயேசுவே உமாவியா ஒரு
I want every hands to be raised up in the presence of God. Deva prasanna ella karangalum uyarthapattirukkanum. Hallelujah. Inga oru visheshamana kiruba irangi kondirukkirathu. Oru visheshamana vallamai irangi kondirukkirathu. Oru visheshamana deva prasanna ungalude irudhayathaiyum ungalude sirasai nirappikondirukkirathu. Hallelujah. அது பிரசன்னத்துக்காக கர்த்தர சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அது தேவ பிரசன்னத்துக்காக கர்த்தர சோத்திரம் பண்ணுங்க. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 குயவனே படைப்பின் காலவே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பார்த்தீரா
கண்ணோக்கி பார்த்திடுமே கள்ளி ஒரு குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் விஷயமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்யும்படி, கர்த்தரை வந்து குடும்பத்துக்கு அற்புதம் செய்யும்படி, கர்த்தர் கிருபை தரும்படியாய் கர்த்தருடைய கரங்களை அர்ப்பணித்து அந்த குடும்பத்தை கர்த்தருடைய கரங்களை அர்ப்பணித்து கர்த்தரை சோதரிப்போம். ஆமாண்டவரே, உன்னை செய்யும், நீ ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. மகிமையான உன்னை நீ அந்த குடும்பத்துக்கு செய்து ஆசீர்வதி ஆண்டவரே. கிருபை இருக்கட்டும். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வாசிக்கலாம் 85 சங்கீதம் 6 வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நீர் எங்களை திரும்பவும் என்ன செய்ய மாட்டீரோ? உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே இதுதான் சபைக்கு தேவையான ஒரு ஜெபமாக இருக்கிறது. தேவ ஜனத்துக்கு தேவையான ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை மறுபடியும் என்ன செய்ய மாட்டீரோ? உயிர்ப்பிக்க மாட்டேன். So that thy people may rejoice in thee. ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனை ஒரு நாளிலே சந்தித்தேன். அவருக்கும் எனக்கும் இடையிலே சில போதக அடிப்படையில் வித்தியாசம் வந்தது உபதேசங்களில். ஆகவே நான் அமைதியாய் அவரை விட்டு அவரோடு ஐக்கியத்தை விட்டுவிட்டேன். எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்க வேண்டி வந்தது. அவர் பக்கத்தில் ஒரு ஆலயத்தில் வாகத்துக்கு போன பொழுது 4வது இளத்தின் வீட்டில் இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவரில் போய் பார்க்க போனேன். அந்த அருமையான தேவனுடைய மனுஷன் எதிர்பார்க்கவில்லை. அவர் ரொம்ப வித்தியாசமான நபர். 1.5 மணி நேரம் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அவருக்கு வயதில் ரொம்ப குறைந்தவர் தான் சொன்னார். பாஸ்டர், பாஸ்டர், பாஸ்டர் சொன்னார். என்னை சொல்லி அநேக காரியங்களை பேசிக் கொடுத்தார். அப்போ அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது. அவரை பார்த்து கேட்டேன், ஐயா, ஒருவேளை உங்களுடைய ஜீவத்தில் மரணம் சம்பவிக்குமானா நீங்கள் எதற்காக கடைசியாக ஜெபிப்பீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்ன பதில் என்னை ரொம்ப ஷாக்காக இருக்கிறது. அவருடைய பதில் என்னவென்றால், எனக்கு ஒரே சின்ன ஜெபந்தான், அது கடைசி நிமிஷம் ஆனாலும் இப்படி ஜெபிப்பேன், ஆண்டவரே உமது ஜனங்கள் மகிழ்ந்து களிகூறும்படி நீர் சபையை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? சபைக்கு ஒரு உயிர்ப்பித்தல் தேவை. ஒரு தனிப்பட்ட ஜெய்வியத்துக்கு ஒரு உயிர்ப்பித்தல் தேவை. இந்த காலமுள்ள எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கொள்ளோ தெரியாது. ஒரு காலத்தில் இருந்த நமக்குள்ளது ஆவியின் அனல், ஆவியின் அக்னி, ஆவியினுடைய சந்தோஷம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. நல்ல விசுவாசிகள் கூட, அவரை குற்ற குறை சொல்ல மாட்டேன், நல்ல விசுவாசிகள் கூட ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆராதனை அனுபவிக்கிறார்கள், அதற்கு பின்பு அமைதியாய் போய்விடுகிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்பதில்லை. நான் என்னுடைய ஜெபம் எல்லாம் சபையினுடைய ஒவ்வொரு ஆராதனையும் ஒரு எழுப்புதல் கூட்டமாக இருக்கணும். அந்த காலத்தில் எழுப்புதல் கூட்டங்கள் என்று போட்டு நடத்துவார்கள். இப்பொழுது கூட்டம் நடத்த முடியாது. ஆக அந்த எழுப்புதல் கூட்டங்களுக்கு போனால் உள்ளடக்கு. ஆனால் இந்த காலத்திலே ஒன்று சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எழுப்புதல் கூட்டம் தான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை உங்களை ஒப்புவித்த அன்றைக்கு, ஆண்டவருக்காக சந்தோஷமாய் வாழ்ந்த அன்றைக்கு நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அந்த நிலைமைக்கு நீங்கள் மறுபடியும் திரும்ப வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, நீ என்னை மறுபடியும் என்ன செய்ய மாட்டீரோ? உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Will thou not revive me again? அப்படியானால் ஏற்கனவே இருந்த ஏதோ ஒன்று செத்து போய் கிடக்கிறது.
அதன் மத்தியிலே நீ மறுபடியும் என்னை நீர் என்ன செய்யும் ஆண்டவரே, புதுப்பியும். ஹல்லேலூயா. இறைவியா தீர்க்கதரிசி சொன்னார், அதிகாலையில் சொன்னார், நீ எழுந்து எங்கே போ? குயவன் வீட்டுக்கு போ. குயவன் நிலைமையை 18வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிவான் அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். வேறு பாண்டமாய் தமக்கு அது எப்படி போட்டிருக்குமா? தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வணைந்தான். சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிற பொழுது நம்மை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம், நொறுங்கி போன பாத்திரம் தான் அது. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷமான காரியம், இந்த பாத்திரம் உடைந்ததாக குயவனுடைய கையில். இந்த காலவில் எல்லாரும் வேற உடைய பிள்ளைகளை, உடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பின்னணியங்கள், உடைய ஜீவியத்தில் சம்பவித்த காரியங்கள் ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், எல்லா சூழ்நிலையத்திலும் நீங்கள் உடைக்கப்படும் பொழுதெல்லாம் ஒன்று மறந்து போகக்கூடாது, நம் கர்த்தருடைய கரத்தில் உடைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் உடைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய கரம் உடைக்குமானால் நாம் அனுமதிக்க வேண்டும், என்னை உடைத்துக் கொள்ளுவாண்டவரே, நீ விரும்புகிற பிரகாரம் என்னை வேலை வாண்டவாய் வணைந்து கொள்ளும். ஆண்டவரே, மறுபடியும் என்னை உயிர்ப்பித்து விடும். ஒருவேளை நீரை உயிர்ப்பிக்கும் பொழுது நான் பழைய பாத்திரமாக இருக்க மாட்டேன். உமது வருவைக்கு சரியாய் கண்டபடி ஜீவியத்தை ரெண்டு விதமாய் நடத்தலாம். ஒன்று, நம்முடைய வருவைக்கு கண்டபடி நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், நம்முடைய ஜீவியத்தினுடைய ஜீவிதமாகிய பாத்திரத்தை உருவாக்கலாம். நான் அநேக தெய்வ பிள்ளைகள் செய்கிறது தான், நான் விரும்பினால் ஜெபிப்பேன், நான் விரும்பினால் ஊழியம் செய்வேன், நான் விரும்பினால் காரியங்களை செய்வேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலவுளிலே தேவனுடைய கரத்திலே உன்னை உடைப்பேன் என்று. ரகசியம் என்றால், அவருக்கு உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் உண்டு, உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நன்மையானதை உன்னை நிறைவேற்றும்படி, தீமைக்காக அல்ல, நன்மையானதை உன்னை செய்யும்படி ஒரு புது பாத்திரமாய் உன்னை வணைந்து கொள்கிறார். வேறு எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். ஹல்லேலூயா. பக்தருடைய அனுபவத்தை யோசேப்பு உடைக்கப்பட்டான் எக்ஸ்ட்ரீம் லெவலில் உடைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. எல்லாம் கையிலிருந்து பறி போகிறது. அவன் சொல்லுகிறான், அவர் பறித்து கொண்டு போகிறார், நான் என்ன செய்ய முடியும்? ஹூ கேன் ஸ்டாப் ஹிம்? அவரை தடுப்பவன் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில சமயம் ஆண்டவனுடைய கரத்திலிருந்து சில காரியங்களை பறிக்கலாம், ஆண்டவனுடைய சூழ்நிலைகளை மாற்றலாம், நம்முடைய பின்னணியங்களை மாற்றலாம். அந்த நேரத்தில் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவில் இந்த கரத்தை நான் உணர்கிறேன். இந்த காலவில் சபையின் மத்தியில் இந்த கரத்தை உணர்கிறேன். ஒருவேளை நீங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், நாம் கர்த்தருடைய கரத்தில் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். குட்காந்திருக்க சில குடும்பங்கள் உடைக்கப்பட்ட குடும்பங்கள், நொறுக்கப்பட்ட குடும்பங்கள், வேதனைக்குட்படுத்தப்பட்ட குடும்பங்கள், பிரச்சனைக்குள்ளான குடும்பங்கள் தான். ஆனால் இந்த காலவுகளிலே நம் கர்த்தருடைய கரத்தில் உடைக்கப்படுவதற்காக, நம்ம அவங்களுடைய கர்த்தருடைய கரத்தில் உடைக்கப்படுகிற உணர்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்து கர்த்தர சோதனை பண்ணு. கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த பாத்திரம் வீணாகிறதில்லை. அதற்கு பதிலாக அவர் வேறே வாண்டமாய் தமது வாழ்வைக்கு சரியாய் கண்டபடி, நம்முடைய வாழ்வைக்கு அது சரியாய் இருக்காது. இந்த இடத்துல கர்த்தருடைய கொண்டு வந்ததுக்கு தேவ சித்தம் உண்டு.
இன்னே விதமாய் கர்த்தர் ஜீவத்தை மாற்றுவதற்கு ஒரு சித்தம் உண்டு, உன்னை நொறுக்கிறதற்கு ஒரு சித்தம் உண்டு. இன்னைக்கு நீ தெரியாவிட்டாலும் பெருக அறிந்து கொள்வாய். நான் 41 எழுதிவிட்டு 42 யோபுடைய புஸ்தகம் எழுந்து எழுதும்படி சொல்கிறான். உடைக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன். அவன் சொன்னான், ஆண்டவரே என் அறிவுக்கு எட்டாததை நான் அலப்பினேன், என் அறிவுக்கு எட்டாததை நான் அலப்பினேன். எதெல்லாமோ யோசித்து பார்த்தேன், ஒன்றை மாத்திரம் உணர்கிறேன், நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைவிடாது. இந்த காலவழி சத்தத்தை கேட்க கருமையான பிள்ளையே, அருமையான கர்த்தருடைய மகளே, மகனே, அவர் உன் வாழ்க்கையை செய்ய நினைத்தது, அவருடைய வாழ்க்கையை செய்ய நினைத்தது, அவருடைய வாழ்க்கையை செய்ய நினைத்த காரியம், அவருடைய ஜீவியத்தில் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாள் தடைவிடாது. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவன் சொல்கிறாய், என் வாயை போற்றி கொண்டு நான் தூளிலும் உட்கார்ந்து அருவறுத்து, என்னை அருவறுத்து வாசிமாதமாயிது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் தூளிலும் சாம்பலிலும் இருந்து சாம்பலிலும் மனஸ்தாபப்படுகிறேன் என்று. மனஸ்தாபப்படுகிறேன் ஆண்டவரே, நான் மனஸ்தாபப்படுகிறேன் ஆண்டவரே, நான் வேதனைப்படுகிறேன், எனக்கு இந்த தகுதி கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான காரியம் என்று சொன்னார், ஆண்டவர் அந்த பாத்திரத்தை தமது பார்வைக்கு ஏற்றபடி வேறே மாண்டவாய் அடைந்தார். அவனை பார்த்து சொன்னார், சிநேகிதனுக்காக வேண்டிக்கொள். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். இந்த கால விளம்பு தெரியாது ஐயா, நாமே உடைக்கப்பட்ட பாத்திரம், நாமே பிரச்சனைக்குள்ளான பாத்திரம், நாமே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்க பாத்திரம். ஆனால் கர்த்தர் உடைக்கிறது நல்ல ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வேறே தம் வேறே பாண்டமாய் நம்மை வணைந்து கொள்ள அவர் தீர்மானித்திருக்கிறாரே. அவர் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், உன் ஜீவியத்தை உடைத்து அவர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. உன் ஜீவியத்தை உடைத்து அவர் உருவாக்குகிற அந்த வேளையிலே அவர் சொல்லுகிறது எதுவோ அதுதான் சரி. எந்த சிநேகிதர் அவனுக்கு ரோதமாய் வந்தார்களோ, எந்த சிநேகிதர் அவனுக்கு ரோதமாய் பேசினார்களோ, எந்த சிநேகிதர் சாம்பல் எடுத்து அவன் மேல வீசினார்களோ, ஆண்டவர் சொன்னார், சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு. இந்த காலவெளி உடைக்கப்பட்டிருக்கலாம், நீ உடைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த அன்பின் தேவ பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பம் உடைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் ஜெபித்த பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதுக்கடுத்த வசனம் சொல்லுகிறது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரண்டத்தனையாய், 300 இருந்தால் 600, 3000 ஆடுகள் இருந்தால் 6000 ஆடுகள், சபையர் கொண்டு போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் திரும்ப செய்கிற கர்த்தர். இந்த காரவளை அதனால தான் செபிக்கிறான் சங்கீதக்காரன், உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை மறுபடியும் விற்பிக்க மாட்டீரோ. யோபுடைய புத்தகத்தில் 43 இல்லை, 43 முன்பாக 42 கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது. யோபுக்கு அருமையான ரெண்டு குமாரத்திகள் பிறந்தாலாம், பேர் என்ன? மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், மூத்த மகளுக்கு எமிமாள், இரண்டாம் மகளுக்கு கெத்சியாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியாள் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரேனாப்புக் என்றும் பெயரிட்டார். மூன்றாம் மகளுக்கு கிரேனாப்புக் என்று ஆண்டவர் 3 பொட்ட பிள்ளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. சில குடும்பங்களே, ஐயோ இந்த பிள்ளை இப்படி கொடுத்துட்டாரு. ஆனால் அடுத்தது வாசிமனா என்று சப்ஜெக்ட், தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல, யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காண, சௌந்தரியமான பெண்கள் இல்ல, அவர்கள் தகப்பன், அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அந்த 3 பிள்ளைகளும் ரொம்ப எப்படி இருந்தாலும் பூமியில் யாரும் மெட்ராஸில் யாருமே அவங்கள மாதிரி கிடையாது. நீங்கள் போய் உங்கள் மூஞ்ச பாருங்கள் கண்ணாடியில், கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனவுடனே ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போன மூஞ்ச பாருங்கள், இந்த மூஞ்சாண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கொடுத்த முகம் சுலபித்தால் பாடுகிறாள், நான் கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், அழகாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை குறித்து பேச எனக்கு நேரம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார்.
கத்த உன்னை கொடுத்த பெரிய காரியங்களை வைத்திருக்கா. இந்த மூஞ்சில் போய் கண்டதையும் தடவி கிடவி தலையில் இனத்தை தடவி அழகாக தருறேன். நான் யோசிக்கிறேன், கத்தர் கொடுக்கும் பொழுது இந்த முகம் அழகாகத்தான் இருக்கும். சூரியனை போல் சந்திரனை போல் பிரகாசமாகவும். உன்னத பாட்டுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் கடைசி பகுதி வாசிங்க. அவர் வாய் சூலவிதிக்கு முன்னால் வருவார், சந்திரனை போல் பிரகாசியும் பிரகாசமும். சந்திரனை போல் அழகும், சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? ஆண்டவருடைய கரத்தில் உதிக்கும் பொழுது எப்படி உதிக்கிறோமா? சந்திரனை போல் அழகு, அல்லேலூயா. சூரியனை போல பிரகாசம், பெரிய படையை போல கெடி அல்லது வெள்ளம் விழவுளாய் உதிக்கிற இவள், மனாந்திரத்திலிருந்து உதிக்கிற இவள் யார்? நீ இருக்கிற இடம் மனாந்திரமாக இருக்கிறா. அதனால் கர்த்தருடைய முகத்தை சந்தோஷமாக வச்சு பார்க்க வருகிறார். இந்த காலவிலே கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறார். வேதம் சொல்லுது கர்த்தர் யோபின் முகத்தை என்ன செய்தார்? பார்த்தார். அல்லேலூயா. There is a time in which God was not able to see the face of Job. குறிப்பிட்ட சமயத்தில் யோபுடைய முகத்தை கர்த்தரால் பார்க்க முடியவில்லை. என்றால் அவர் அனுபவித்ததெல்லாம் கஷ்டம்தான், அவர் அனுபவித்தெல்லாம் விரோதம்தான், அவர் அனுபவித்தெல்லாம் நஷ்டம்தான். அப்படி சொந்த மனைவி சொல்லுகிறார், ஐயா தேவனை தூஷித்து ஜீவனை விடும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லை? நீ அப்படி ஜீவனை விட்டுட்டா நீ எப்படி ஆயிருவே? விதவே ஆயிருவியே. அதெல்லாம் யோசிக்கலை. இந்த மனுஷன் மாட்டுறதை காட்டில் நான் விதவையாக இருப்பது நல்லது. அப்படியா ஒரு சூழ்நிலைகள் வந்த சமயத்தில், சொந்த மனைவி கைவிட்ட சமயத்தில், சொந்த நண்பர்கள் கைவிட்ட சமயத்தில், தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாள் வந்தது கர்த்தர் அவன் முகத்தை என்ன செய்தார்? இன்னைக்கு கூட முகத்தை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உன் முகத்தை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்ற உன்னை குறித்துதான் பேசுகிறார். நிறைவை பெற்ற உன்னை குறித்துதான் பேசுகிறார். உன் ஜீவத்தில் கர்த்தரை பின்பற்ற உன்னை குறித்துதான் பேசுகிறார். எல்லா சூழ்நிலை வந்து இயேசு போதும் என்று சொன்னாயே, உன்னை குறித்துதான் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. நீ சந்திரனை போல் பிரகாசமுடையவள். ஹலேலூயா. நீ சந்திரனை போல் அழகானவள். ஹலேலூயா. சூரியனை போல் பிரகாசமுடையவள். ஏன் ஐயா மாதிரி சும்மா இருக்கீங்க? அருமையான அவள் என்று சொல்லினாலே உங்களை விட்டுற நினைச்சாங்க. உங்களை குறித்தப்பட உங்கள் முகத்தை பார்க்க முடியும் நீ சொல்லுங்க. கண்ணாடியில் போய் முகத்தை பார்த்துட்டு ஐயோ இந்த மூஞ்சான அறுவறுத்துறாங்க. உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு சொல்லுங்க, இதை சூரியனை போல பிரகாசமுடையது, சந்திரனை போல அழகுள்ளது, பெரிய படையை போல கெடியும் நெடியும் உள்ளதாய் உதிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வித்தியாசமாக இந்த காலவெளியில் பார்க்கணும் போகிறான். உங்களை பார்த்து கேட்கிற யார் இவள்? இவள் தானே கஷ்டப்பட்டவள், இவள் தானே ஓடினவள், இவள் தானே அடிபட்டவள், இவள் தானே காயப்படுத்தப்பட்டவள், இவளைத்தானே அங்கே தெருவில் இருந்த அந்த காவற்காரர்கள் வேதனைப்படுத்தினார்கள். உண்மை. ஹலேலூயா. ஹலேலூயா. அவருடைய முகம் நம்முடைய முகத்தின் மேல் படும் பொழுது அது எவ்வளோ வித்தியாசமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு நாள் வரப்போகிறது. அந்த சந்தோஷமான நாள் என்ன தெரியுமா? நாம் அவரை முகமுகமாய் தரிசிப்போம், அவரை முகமுகமாய் பார்க்கக்கூடாது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்போம். ஹலேலூயா. ஹலேலூயா. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே, எனது மடவாளனே. Amen.
சொல்ல சொல்ல நாமம் சொல்ல சொல்ல அவர் தமிழ் நீங்கள் ஜனம் மகிழ்ந்திருக்கும்படி இந்த கால விளையாடரை பார்த்து ஜோபனுங்கள். நிறைய மறுபடியும் என்ன செய்ய மாட்டீரோ, உயிர்ப்பிக்க மாட்டீர்கள். பிரசங்க இதுக்குள்ளே போல நான் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து முடிச்சிட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியாரம் கூட பேசி கொண்டிருக்கிறனாலே நண்பற்ற காரியங்களுக்குள்ளே இப்போ பிரசங்க இங்கே போனால் இன்னும் எனக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் வேணும். ஹல்லேலூயா. பழையப்பட்டுடைய மூன்று உயிர்ப்பித்தலும் பேசுவேன். யோசித்தே கர்த்தர் சுத்தமான அடுத்த வாரம் பேசுகிறேன். கர்த்தர் இன்னும் பலம் கொடுப்பார். முடிந்தால் நின்று கூட பேசுவேன். ஹல்லேலூயா. ஜெபியுங்க எனக்காக. எல்லாத்தனையோ சரீரத்தில் வேதனைகளும் பாடுகள் உண்டு. ஆனால் இயேசுவின் முகத்தை பார், நான் நேற்று இரவில் கிடந்து போராடினதெல்லாம் எனக்கு தேவை. உன்னுடைய முகம் ஆண்டவர், உன்னுடைய முகத்தை எனக்கு காண்பியும். உன்னுடைய முகத்தை எனக்கு காண்பியும். கலவுளை சபை ஜெபிக்கட்டும். நேரங்களை மறுபடியும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. நான் மறுபடியும் ஆவியிலிருந்தவனாய் மாறிட்டு ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நான் அபிஷேகத்தில் பெற்ற நாளிலே எப்படி அந்நிய பாஷைகளை பேசி மனமகளை அப்படி மாறிட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதோ தானவன் ஜீவிக்கிற ஜீவிதம் அல்ல. சபைக்கு வந்து ஏதோ காணிக்கைகளை போட்டோம், பாஸ்டருடைய சத்தத்தை கேட்டோம், ரொம்ப நல்லதுன்னு சொல்வதற்கு அல்ல. தேவ பிள்ளை எங்க இருக்கிற சிலர் எனக்கு நல்லா தெரியும். உடைக்கப்பட்ட குடும்பங்கள், உடைக்கப்பட்ட குடும்பங்கள், எல்லாரும் குடும்பத்தில் உடைக்கப்பட்ட குடும்பங்கள், கைவிடப்பட்ட சகோதரிகள், விட்டு விலகிற சகோதரர்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எவ்வளவு உடைக்கப்படுகிறவோ அவ்வளவாக உருவாக்கப்படுகிறோம். என்னுடைய மாத்திரை சொல்லி முடிச்சிடுறேன். தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது, ஹல்லேலூயா, ஆலயத்தினுடைய கட்டுகிற அந்த சுவர்களை கட்டும் பொழுது அதற்காக விலை ஏறப்பட்ட கல் தெரிந்து கொள்ளப்பட்டதான். அதைத்தான் இறைமையாக தீர்க்கச்சு சொல்லுகிறான். இறைமையா 9:1 வாசிக்கிறோமா? இறைமையா 9:1 இருக்கணும் வாசிக்கிறோம். வாசி. ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத் இல்லை இன்னொரு வசனம், அதாவது அந்த வார்த்தை எப்படி சொல்லு, 10:1 இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலையும், தோண்டி எடுக்கப்பட்ட துறவியும், நீங்கள் வெட்டப்பட்ட இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது கல்லுகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கல்லுடைய வாச்சியினுடைய சப்தம், ஒளியினுடைய சப்தம் ஒன்றும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் கேட்கப்படக்கூடாதான். ஒரு பிரமாணம் என்ன, இந்த கல்லுகளை குறித்த சப்தம் தேவ பிரமாணத்தின்படி ஆலயத்தின் பக்கத்தில் கேட்கக்கூடாது. அதற்கு பதிலாய் இந்த கல்லுகள் அந்த கல்வெட்டு அன்குழியிலே, அந்த வசனம் வந்துட்டேன், கொஞ்சம் எடுத்து வாசிங்க. முதல் வசனமாக இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே நான் வாசிக்கிற சொல்கிறான், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. நீங்கள் யோசிப்பார்கள், கர்த்தர் தேவாலயத்தை கட்டுவதற்காய்
தேவனுடைய சபையை கட்டுவதற்காய் தேவன் கல்லுகளை எடுத்து தெரிந்து கொண்டார். ஐயா எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க ஐயா. நீங்கள் விட்டு எத்தனை அதிகாரமா? 51:1 வாசிங்க. நீங்கள் வெட்டி இருக்கப்பட்ட கண்மலையும் கொஞ்சம் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் என்ன செய்யுங்கள்? நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை ஆண்டவர் எங்கேயோ கண்டுபிடித்தார். இருளில் வந்த காலத்தில் கிடந்த நம்மை கண்டுபிடித்தார். ஒன்று புரியா எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இது 48-49 வருஷங்கள் தேவ ஊழியத்தை செய்திருக்கிறேன். ஆனால் ஒன்றையினால் இன்னும் விளங்கிக் கொள்ள முடியவில்ல. எவர்கள் அதிகமாய் கஷ்டப்படுகிறார்களோ, எவர் அதிகமாய் உழைக்கப்படுகிறார்களோ, அவர் அதிகமாய் கர்த்தரை தேடுகிறார். காரணம் என்னவென்றால், முதலாவது அது அந்த உள்ளே துறவிலிருந்தது எடுக்கப்பட வேண்டும். துறவில் எடுக்கப்பட்டு அந்த கல்லுகளை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஊழியினாலும் வாட்சியினாலும் தேவாலயத்தில் ஒவ்வொரு கல்லும் அதை தற்போது ஏற்பாட்டில் எழுதுகிறான். இதோ நீங்கள் விலையேறப்பட்ட கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லின் மேல் பின் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரத்தின் மேல் என்ன செய்கிறீர்கள்? கூட்டி கட்டப்படுகிறது. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஆண்டவருக்கு உன்னை குறித்து திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உன்னை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். அவர் உடைக்கும் பொழுது கேட்கலாம், அந்த கல் கேட்டிருக்கோம், ஏன்ப்பா என் பக்கத்தில் ஒருத்தன் இருக்கா, நான் அவனை உடைச்சிட்டு போகலாம்ல. இல்லைப்பா, உன்னை தான் உடைக்கணும். ஏன் உடைக்கிறீர்னு எனக்கு தெரியல. ஒன்றுமே பேச மாட்டார், உடைப்பார். அதை எடுத்து அங்கே சுத்தினாலும் வாட்சினாலும் அடிக்கும் பொழுது சில கல் உடஞ்சி போயிடும். உடஞ்சி விழுந்து தூரம் போட்டுருவார், ஒரு கல்லை தூரம் போட்டுருவார். ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு கல்லை எடுத்து ஒரு அடிக்கும் பொழுது அது அப்படியே அழகாக உருவார். பார்க்கிறார், நானும் பக்கம் சரியாக இருக்கிறதே. இந்த கல் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட, அசிவா அறக்கற்கள் மேல் வைத்து கட்டப்பட, தேவனுடைய ஆலயத்துக்கு இதை குறித்து ராஜாக்கள் புஸ்தகத்திலும் நாம் படிக்கலாம். அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட அவர்கள் அனுபவம் அந்த கல்லை எழுப்புவார்கள். இஸ்ரவேல் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது இந்த மகிமையான கற்களை வைத்து கட்டினார்கள். கற்று தமக்கு ஒரு பெரிய மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய இது அஸ்திபாரமாய் இடப்பட்ட மாளிகையை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கற்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட கற்கள் தான். யோசியா அதை இவர்களை அதிகமாக உடைத்து விட்டார், என்னை அதிகமாக உடைத்து விட்டார், இவர்களை காட்டிலும் என்னை நொறுக்கிவிட்டாரே. நொறுங்குதல் நல்லது ஐயா, காயப்படுவது நல்லது, கஷ்டப்படுவது நல்லது, வேதனைப்படுவது நல்லது. ஆகவே தான் சங்கீதக்காரர் அருமையாக சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு எப்படிப்பட்டது சொல்ல முடியுமா? நீ விசுவாச பிள்ளைகள் சொல்ல முடியுமா, உபத்திரவப்பட்டது எனக்கு எப்படிப்பட்டது? உபத்திரவை யாருக்கும் நல்லதல்ல, ஆனால் உபத்திரவும் வேதம் சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நல்லது என்று சொல்லுகிறான். அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஏற்பாட்டில் ஒரு சுத்த போலவனுக்கு ஒத்தாசையாக சொல்லுகிறான், நான் உங்கள் உபத்திரவங்களிலும் சந்தோஷமாக இருக்கிறான். ரோமருக்கு எழுதுகிறான், எனக்கு உண்டாகிற எல்லா உபத்திரவுள்ளாங்க சந்தோஷமாக இருக்கிறோம். அடிக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் வேதனைப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நான் செய்திக்குள்ளே போகவே இல்லை. நான் உதய ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் செய்ய ஜெபிக்க வேண்டும் என்றால் நீரங்களை மறுபடியும் உயிர்ப்பித்தல் மாண்டவரே. நீரங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க. கண்களை மூடி எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டவர்கள் யார் யாருக்கு ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? உடைய கரங்களை நன்றாக உயர்த்துங்க. மகளே, நீ உடைக்கப்பட்டிருக்கிறாய். மகனே, நீ உடைக்கப்பட்டிருக்கிறாய்.
அருமையான தம்பி தங்கச்சி உடைக்கப்படுகிறாய், அருமையான தகுப்புனே நீ உடைக்கப்பட்டிருக்கிறாய். உடைக்கப்பட்ட நீதான் ஆண்டவருடைய சபைக்கு தேவை, உடைக்கப்பட்ட நீதான் அருமையான மகளே ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. ஏன் உடைத்தீர் என்று கேட்க முடியாது, ஏன் நொறுக்கிறீர் என்று சொல்ல முடியாது. அவருடைய கையில் ஒன்பாண்டம் கெட்டு போன பொழுது தமது பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேறே பாண்டமாய் வரைகிற போல தேவாலயமாகிய மாளிகையில் வைத்து கட்டப்படும்படியாய் நம்ம அப்படியே கர்த்தருடைய கரங்களை ஒருபடி போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உடைத்த நீரினை உருவாக்கும் என்று சொல்கிறேன். எல்லாரும் தயவுசெய்து முன்பாக வந்து கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க கேட்கிறேன். யார் யார் எப்படி செய்வீங்களோ, சகோதரிகள் சகோதரர்கள் பக்கமும் சகோதரர்கள் சகோதரர்கள் பக்கமும் வந்து ஜெபிக்க தாழ்மையோடு கேட்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். உனக்கு சோத்திரம் ஆண்டவர். தயவுசெய்து உடைக்கப்பட்டிருக்க ஐயா, என்னை ஆண்டவர் உருவாக்க ஜெபங்கள் சொல்லுகிற எல்லா அருமையான வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் தகப்பன்மார் தாய்மார், நீங்கள் வந்து முன்பாக முழங்கால் படியுங்கள். நீங்கள் முழங்கால் படிகிறதை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாரும் முழங்கப்பட ஒரு வேளை முன்னால் வரவிட்டார் இருக்கிற இடத்தில் ஆகிய முழங்கால் படியிடுங்கள். ரைட் நவ் ஆண்டவுடைய கரை உங்கள் மேல் கிரியை செய்து விடுறோம். ஆண்டவுடைய கரை உங்கள் மேல் கிரியை செய்து விடுறோம். பாட்டை பாடுவா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? எல்லாரும் பாடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் சிடுங்க. உங்கள் எல்லாரும் தலையில கரை வைத்து ஜெபிக்க எனக்கு ஆசை உண்டு. ஆனால் இந்த சரீரத்தை கொத்துக்கொள்ளாது, என்னால் அதிகம் நிற்க முடியாது. அவர் ஒருவர் அந்த பாடலை பாடுபடும். என்னுடைய கரம் அல்ல, உங்களை உருவாக்க போற தேவ கரம் உங்கள் மேல் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படிற முடியாவிட்டா கூட உன்னை கரத்தை உயர்த்திக்க. ஹல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்
உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாத என்னில் உறவாணி, நீங்க இல்லாத என் பொழுது விழியாதே. உதவாத என்னில் உறவாணியோ, நீங்க இல்லாம என் பொழுது விழியாதே. நீங்க இல்லாத என் பொழுது விழியாதே. நீங்க இல்லாத என் பொழுது விழியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதமா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க.